நான் முதல்லவே சொல்லிடுறேன் ஒரு விஷயம், என்னோட தமிழ் வந்து பியூர் தமிழ் கிடையாது, நான் தெலுங்கு. பட் நான் மிக்ஸ் பண்ணி தமிழ் தான் பேசுவேன் இன்னைக்கு. பட் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வரவேற்க வந்து நான் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணோம். முதல்ல வந்து ரகுநந்தன் சார், மியூசிக் டைரக்டர், அம்பிகா குமார், போயட் டைரக்டர், டேனியல் ஜேமியர், கேமராமேன், தியாகராஜன், எடிட்டர், கே கே சுந்தரன், ஆர்ட் சுரேந்திரன், ஆர்ட் டைரக்டர், அவர் மெட்ரோ மகேஷ் ஸ்டண்ட், அவர் நம்ம ஹீரோ விமல், அவர் கருணாஸ் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, அண்ட் அருண் தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஐ ஷுட் சே வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ, பிகாஸ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டு கம் ஓவர் ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டைம் சாட்டர்டே நாள் கூட எங்கள் ஈவெண்ட் சொன்ன உடனே நீங்கள் மறக்காதே நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கெஸ்ட் வந்து தேனப்பன் ப்ரொடியூசர், எஸ் ஆர் பிரபாகரன் டைரக்டர், சுரேஷ் மாரி டைரக்டர், தினகரன் டைரக்டர், அவர் ரொம்ப ரோபோ சங்கரன் ஆக்டர், ஸ்னேகன் லிரிக்கிஸ்ட், அவர் கோகுலன் கிருஷ்ணன், டிஃபெண்டர் பிரதர்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். செந்தில் நாதன் டைரக்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கமிங் ஓவர் ஹியர் ஃபார் டு பிளஸ் அவர் மூவி. நீங்கள் எல்லாம் இங்கே படம் பார்த்தீங்க, இந்த ஃபுல் படம் இல்லை, சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, இது அரு இது என்னன்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு கோ டைரக்டர் கோ ப்ரொடியூசராக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த படம் எனக்கு ஸ்டோரி வந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் இது. நான் நினச்சா ஒரு 20-30 ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு ஃபைனல் எடுத்துக்கலாம், செகண்ட் படம் நம்ம என்ன பண்ணுற போகிறது, நம்ம பேனர் மேலே ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சேன். ஒரு டைரக்டர் வந்து ஒரு என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பண்ண உடனே சார் சார் என்கிட்ட ஸ்டோரி இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் எனக்கு வந்து நான் நியூசிலாண்டு இருக்கிறது, நான் இங்கே இருக்கிறேன் என்ஆர்ஐ. நான் வந்து சொல்லிட்டப்போ எனக்கு 6 மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும், அங்கே நைட்டு மிட் நைட்டு, இப்போ வர முடியாது, நீ காலையில் வர முடியும்னா சொல்லு, 4:30-5 மணிக்கெல்லாம் நான் ரெடியாக இருப்பேன் வர்றியான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லுங்க, 4:30 வந்து நிற்காங்க. அந்த டெடிக்கேஷன் பார்த்து நான் ஸ்டோரி கேட்கறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னென்ன ஸ்டோரி எல்லாம் வந்து, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எழுதுறதுக்கு, அதை படம் எடுக்கிறதுக்கு. பட் டெடிக்கேட்டட் டைரக்டர் வேணும் இல்லை நமக்கு. அப்போ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்டு வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த டைரக்டர் மேல இமீடியட்டா நான் வந்து நான் ஸ்டோரி கேட்டு, அந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு, வெரி நைஸ் ஸ்டோரி. அதுக்கு நேரேஷன் கூட அவன் பண்றது வந்து நான் கண்ணுலவே நான் பார்த்த படம் அன்னைக்கு. அப்போ நினைச்சா இவங்க கையில இப்படி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு 10 வருஷமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே, இப்போ நான் பண்றேன் இந்த படம் கண்டிப்பா பண்றேன் கை கொடுத்துட்டு, ஓகே அட்வான்ஸு ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கொரோனா முன்னாலவே, பாவம் எங்கள் டைம் சைடிலும் என்னமோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாதம் ஆகுது கொரோனா எல்லாம் லாக்டவுனு. அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை இந்த தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுமா, மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகுமா இந்த மாதிரி எல்லாம்னு சொல்லிட்டு நான் ஓகே 2 இயர்ஸ் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டெடிக்கேஷன் அப்படியே இருந்துருச்சு அவங்கக்கிட்ட. வாரம் எவ்ரி வீக் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, சார் என்ன சார் ஆயிடுச்சு, என்ன சார் என்னப்பா இப்போ இருக்கிறது நிலமையில யாரும் படமே பண்ணுவாங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் 2022 எண்டில். இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நான் வந்து என்ஆர்ஐ, எனக்கு வந்து ஒரு சினிமா சர்க்கிள் அவ்வளோ பெருசாக தெரியாது, எனக்கு சத்தியமாக தெரியாது, அது தமிழ் சர்க்கிள்னா ஒன்றுமே தெரியாது சத்தியமாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து என் ஃப்ரெண்டு சுந்தரன் இருக்கேன், அவன் இன்னைக்கு இல்லை எங்கே, பட் அவன் வெளிநாட்டில் இருக்கான். அவன் கேட்டான், டே மாப்பிள்ள நீ வந்து ஹெல்ப் பண்ணுறியே எனக்கு இந்த படம் எடுக்கணும் இப்படி அப்படின்னு சொன்னால், டே நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத, சரி நீ உனக்கு அந்த இது இருக்குது இல்லை, நீ ஒரு ப்ரொடியூசர் ஆகணும், நீ ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு உனக்கு அது இருக்குது இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் 3 பேர் பற்றி சொல்லணும், அந்த 3 பேர் வந்து எனக்கு வந்து அண்ணா நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு நிற்கிறேன் உங்களுக்காக, சத்தியமாக சொல்கிறேன், நான் விடவே விட மாட்டேன். ஒன்று வந்து கருணாஸ் அண்ணா, டிஃபெண்டர் பிரதர்ஸு,
ரகுநந்தன் மியூசிக் டைரக்டர். இந்த மூணு பேர் வந்து இந்த படம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது எடுக்கிறதுக்கு, பட் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும் இல்லை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படிதான் முடிக்கும் இப்படிதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு என்னை வந்து இந்த படம் இங்க இந்த நேரத்துக்கு இங்க இடத்துக்கு வந்து நித்து வச்சிருந்தது இவங்களுக்கு தான். நான் ரொம்ப நன்றி உங்களுக்கு, சத்தியமா சொல்றேன். ஹீரோ கிட்ட இருந்துச்சு, எல்லாருக்கிட்ட ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்ட வந்து பேசி வச்சுட்டு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த ஆளுங்க இவங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து, சத்தியமா சொல்றேன், மறக்க மாட்டேன். இது வந்து நான் இப்படியே இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். அது என்னன்னா, நான் படம் பார்த்தும்போது அழுதுருவா ஒரு ஒரு தடவை, எனக்கு எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் அதுக்கு ஏஜ் நம்ம ஆணவம் தாங்கிறதுக்கு வந்து நமக்கு அந்த அல்லுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து கம்மி ஆகிடும் லைஃப்பில். வந்து சின்ன வயசில் இருக்கு அதிகமாக எமோஷன்ஸ் இருக்கும், பெருசும் போகும்போது எமோஷன்ஸ் கம்மி ஆகிடும். இந்த படத்துக்கு முன்னால் வந்து டுவெல்த் ஃபெயில் ஒரு படம் பார்த்தேன், அதில் நான் அழுதுட்டேன். அந்த சேம் படம் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் நம்ம எனக்கு அழுது வந்துருச்சு. எப்படி பண்ணாங்கன்னா, கருணாஸ் அண்ணா வந்து சொல்லவே முடியாது, அது ஒரு சின்ன குழந்தை அண்ணா வந்து அந்த படத்துல ஒண்ணுமே தெரியாது, இது பொய்யா உண்மை உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஆக்டிங் அந்த அண்ணா ஆக்டிங்லவே கொண்டு வந்துட்டேன் இந்த படத்துல வந்து. ஸோ இந்த தேங்க்ஸ் வந்து கருணாஸ் அண்ணா உங்களுக்கு தான் சொல்லணும்னா, நீங்க ரொம்ப இந்த படத்துக்கு வந்து எங்கோ லெவலுக்கு கூப்பிட்டு போனீங்க. அதுக்கு ஹீரோ, ஹீரோவை பற்றி சொல்லணும்னா, ஒரே தடவை ஃபோன் பண்ணிட்டு பாவான்னு கூப்பிடுவாங்க வந்து, பாவா ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் தான் ஹீரோவாக பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயத்துலான்னு சொன்ன உடனே, அவங்க பெரிய ஹீரோ, எங்கெங்கே கட் பண்ணுமோ எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. என்னன்னா, ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு 7-8 பேர் அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் கூட ஒருத்தன் கூட நான் போதும் நான் பண்ணுறேன் உங்களுக்காக அந்த படம் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த டேஸ்ட் இந்த அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது படம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் கூட இந்த கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இந்த படத்தின் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே. ஸோ நான் பண்ணுறேன் உனக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் உண்மை. ஒரு நாள் கூட ஒரே ஒரு நாள் கூட ஹீரோ 1 hour கூட லேட்டாக வரல, போகிறது வந்து 1 hour லேட்டாக தான் போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் அந்த ஹெல்ப் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸு எல்லா டெக்னீஷியன்ஸு இருக்கிறது கேமராமேனு இந்த எடிட்டரு ஆன் ஸ்பாட் எடிட்டிங்கு அவங்க வந்து 1 or 2 hours அதிகமாக கூட உட்காந்துட்டு பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த படம் எல்லாம் ப்ரொடியூசராக தான் நான் பண்ணது, பணம் போட்டது. நான் வந்தது வந்து ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் டே வந்தால், கடைசி நாள் ஷூட்டிங் முடிக்கும் போது நான் வந்தேன். அதுதான் 2 நாள் மிச்சமெல்லாம் படம் எடுத்தது வந்து 2 பேர் இருக்காங்க, இங்கே வெங்கடேஷ் அண்ணா கண்ணன், இவங்க 2 பேர் வந்து படம் ஃபுல்லா டிராவல் பண்ணி இவங்க தான் டே அண்ட் நைட்டு வேலை பண்ணி. எனக்கு எதுக்கு தமிழ் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா, தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, தமிழ் டெக்னீஷியன்ஸ் பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்துச்சு தெரியும். இந்த ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் இந்தியாவிலவே எந்த நேரத்துல என்ன ஹெல்ப் வேணும்னா என்ன வேலைன்னா பண்ணணும்னா, அது தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணுவாங்க. இருப்பேன் பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிக்கலையான்னு சொல்றது செகண்ட் இஷ்யூ, அது அது எனக்கு முதல் இல்லை. நான் நல்ல படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசரா நல்ல படம் எடுக்கிறாங்க இவங்க, மக்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபேமிலி கூட உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஒரு எமோஷனல் காமெடி சேர்த்து இந்த மாதிரி நல்ல படம் பண்றாங்க இந்த ஷார்க் நைன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணிட்டே இருப்பேன். இந்த இந்த எனக்கு சான்ஸ் கொடுங்க. நீங்க என்னன்னா எழுதும் போது கொஞ்சம் தயவு செய்து எங்க படம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு 10 வருஷமா உழைச்சு பண்ண அந்த டைரக்டர் வந்து, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டைரக்டர்ஸ்க்காக நீங்க அந்த எழுதுறது வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா இருக்குங்க. எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க இந்த படம் பண்ணுவோம் இன்னொரு படம் பண்ணுவோம், 1+1- இல்ல 5-1+ ஆனால் கூட நாங்க தாங்கிக்க முடியும். பட் அந்த டைரக்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல வருவாங்கல்ல, அவங்க நினைப்பு அவங்களுக்கு ட்ரீம் எப்படி இருக்கும்னா, 10
வருஷம் அவன் கான்பிடென்ட் பாத்தீங்களா, நான் என்னைக்கான டைரக்ட் ஆக போறேன், நான் ஆவறேன் சொல்லிட்டு 10 வருஷம் அந்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க பாத்தியா. அந்த ட்ரை வந்து தமிழ் புது டைரக்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து எழுதுறது வந்து நல்லா எழுதிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணுங்க.